மோடியிடம் மந்திரி பதவி, எடப்பாடியிடம் துணை முதல்வர், இரண்டுக்கும் ஆசைப்படும் அன்புமணி. திமுக கூட்டணி முழுமையாக முடிவுக்கு வந்த பிறகு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் குழப்பநிலை நீடிக்கிறது. அதற்கு ஒரே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பேராசை பேச்சுவார்த்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த முறை எப்படியும் திமுகவில் இணைந்துவிட வேண்டும் என்று ராமதாஸ் ஆசைப்பட்டார். ஆனால் திருச்சியில் விசிக மாநாட்டில் ஸ்டாலின் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்திவிட்டார். இதையடுத்து வழக்கம் போல ஒரே நேரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை பாமக நடத்தி வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக தங்களது கூட்டணியில் இருந்த காரணத்தாலேயே 25 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. எனவே எப்படியும் பாமகவை உள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக சி வி சண்முகம் மூலம் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தையின் போதே மாநிலங்களவை எம்பி மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை துணை முதல்வர் என்று அறிவிக்க வேண்டும் என்று ராமதாஸ் கோரிக்கை வைத்திருப்பதாலேயே பேச்சுவார்த்தை இன்னமும் இழுபறியில் இருக்கிறது. அதே நேரம் அன்புமணி ராமதாஸ் பாஜக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மோடியின் புதிய ஆட்சியில் மத்திய அமைச்சர் பதவிக்கு உறுதி வழங்கப்பட்டால் கூட்டணிக்கு ரெடி என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதற்கு பாஜக இன்னமும் ஒப்புக்கொள்ளவில்லை. தங்கள் கைவசம் இருக்கும் 2 சிபிஐ வழக்குகளை சுட்டிக்காட்டி அன்புமணியை பாஜக மடக்குமா அல்லது பணத்தை கொடுத்து எடப்பாடி ராமதாஸை மடக்குவாரா என்பது 2 நாட்களில் தெரிந்துவிடும்.